அனை வணக்கம் வணக்கம் நான் அசோக் ராஜ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா MLSS அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். MLSS அப்படின்னா என்ன அப்படின்னா மிக்சடு லிக்யூர் சஸ்பெண்டட் சாலிட்ஸ், அதுதான் வந்து நம்ம MLSS அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு ஏரியேஷன் டேங்க் எடுத்துக்கிறீங்க, அந்த ஏரியேஷன் டேங்கில் இருக்கிற வாட்டரை எடுத்துட்டு ஒரு கிராஜுவேட்டட் சிலிண்டரில் ஊற்றி வைக்கிறீங்க. ஊற்றி வச்சதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கழிச்சு அது மேலே வந்து சின்ன சின்ன சஸ்பெண்டட் சாலிட்ஸ், ஒரு சிலது கண்ணுக்கு தெரியும் ஒரு சிலது கண்ணுக்கு தெரியும், அந்த சஸ்பெண்டட் சாலிட்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா MLSS அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா, அந்த MLSS அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து லோயர் MLSS இருந்தாலும் சரி ஹையர் MLSS இருந்தாலும் சரி இட் ஹேஸ் ஓன் அட்வான்டேஜ் அஸ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மிக்சர் லிக்யூர்னா என்ன, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா MLSS மிக்சர் லிக்யூர் சஸ்பெண்டட் சாலிஸ், ஆல்ரெடி நீங்கள் இப்போ சொல்லிட்டீங்க MLSSனா இஸ் ஏ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சஸ்பெண்டட் சாலிஸ் இந்தியா மிக்சர் லிக்யூர்னு சொல்லிட்டீங்க, அதுதானே. ஸோ அதுதான் நம்ம ஒரு ஏரியேஷன் டேங்க்ல இருக்கிற வாட்டரை ஒரு கிராஜுவேட் சிலிண்டரில் ஊற்றி மேலே நீங்கள் பார்க்கும்போது அதில் இருக்கிற சஸ்பெண்டட் சாலிஸ் தான் வந்து நம்ம MLSSன்னு சொல்லுவோம். அதுதான் அதுதான் அந்த ஏரியேஷன் டேங்க் வந்து எடுக்கிறீங்க தெரியுங்களா, அதுக்கு பேர் தான் மிக்சர் லிக்யூர். மிக்சர் லிக்யூர் அப்படின்னா இட் இஸ் எ மிக்சர் ஆஃப் ரா ஆர் செட்டில்டு வேஸ்ட் வாட்டர் பிளஸ் அண்ட் ஆக்டிவேட்டட் ஸ்வெஜ், ரெண்டும் சேர்ந்த ஒரு மிக்சர் தான் வந்து நம்ம மிக்சர் லிக்யூர்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ MLSSனா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சஸ்பெண்டட் சாலிட்ஸ் இந்த மிக்சர் லிக்யூர் தான் வந்து MLSS சொல்லி சொல்கிறோம். மிக்சர் லிக்யூர் அப்படின்னா இஸ் மிக்சர் ஆஃப் ரா ஆர் செட்டில்டு வேஸ்ட் வாட்டர் பிளஸ் ஆக்டிவேட்டட் ஸ்வெஜ், அந்த ஒரு மிக்சரை தான் வந்து நம்ம மிக்சர் லிக்யூர்னு சொல்கிறோம். பொதுவாக இதோட ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்கணும், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா MBBR சிஸ்டம், அதாவது மிக்சடு பெட் பயோ ரியாக்டர் சிஸ்டம், மிக்சடு பெட் பயோ ரியாக்டர் சிஸ்டத்தில் இதோட ரேஞ்ச் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1500 மில்லிகிராம் பர் லிட்டர் டு 5000 மில்லிகிராம் பர் லிட்டர். இது வந்து நான் ஜென்ரிக்காக சொல்கிறது, ஒரு ஒரு பிளான்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய மாறும். ஸோ ஜென்ரிக்காக வந்து 1500 மில்லிகிராம் பர் லிட்டர் டு 5000 மில்லிகிராம் பர் லிட்டர், இது வந்து MBBR டெக்னாலஜி, அதாவது ஆக்டிவேட்டட் சர்ஜ் ப்ராசஸ் வந்து சிஸ்டம், ட்ரெடிஷ்னல் ஆக்டிவேட்டட் சர்ஜ் ப்ராசஸ் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல அதோட ரேஞ்ச் வந்து டிபிக்கலாக வந்து அந்த MLSS வேல்யூ வந்து இதுக்குள்ளே இருக்கும். இதுவே MBR பயோ மெம்பரன் பயோ ரியாக்டர், ஸோ MBR டெக்னாலஜி நீங்கள் பார்க்கும்போது இது வந்து கிராஜுவலாக வந்து ட்ரெடிஷ்னல் இருக்கிற அந்த MLSS லெவலை விட இது அதிகமாக தான் இருக்கும். ஆக்சுவலாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 10,000 மில்லிகிராம் பர் லிட்டர் டு 12,000 மில்லிகிராம் பர் லிட்டர், ஸோ 10,000 மில்லிகிராம் பர் லிட்டர் டு 12,000 மில்லிகிராம் பர் லிட்டர். ஸோ ஜென்ரலாக வந்து MBBR டெக்னாலஜியில் வந்து 1500 டு 5,000 மில்லிகிராம் பர் லிட்டர், இதில் வந்து 10,000 மில்லிகிராம் பர் லிட்டர் டு 12,000 மில்லிகிராம் பர் லிட்டர். சரிங்களா, ஸோ இது வந்து ட்ரெடிஷ்னலாக ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு ரேஞ்ச், இது வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் பிளான்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரு கண்டிஷன் இந்த MLSS உடைய லெவல் வந்து மாறும். ஸோ பொதுவாக வந்து நீங்கள் ஒரு பிளான்ட் டிசைன் பண்ணும்போது இந்த ரேஞ்ச் தான் வந்து MLSS வந்து மெயின்டைன் பண்ணணும் ஃபிக்ஸ் பண்ணி சொல்லிட்டாங்க டிசைனர் சொல்லிட்டாங்கன்னா அதுக்குள்ளே தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அதில் நீங்கள் லோயர் MLSS நீங்கள் மெயின்டைன் பண்ணாலும் சரி ஹையர் MLSS பண்ணாலும் சரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அது என்ன ப்ராப்ளம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா நாளைக்கு அதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா, அதை பற்றி தெரியணும் அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, ஹாவ் எ நைஸ் டே.